மலேசியா, சவுதி, இந்தியான்னு எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப சூப்பராக செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ சிக்கன் இருந்தது, போலில் சிக்கன் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து இப்போ குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏற்கனவே வந்து மட்டனில் செஞ்சு தனியாக ரெசிபி வீடியோ போட்டிருக்கோம். ஏற்கனவே போட்ட ரெசிபிலேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி சிக்கன் வச்சு செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணீரே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சிக்கன் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஓகே, இல்லைனா எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும். நான் சாப்பர் வச்சு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப பொடியாக இருக்குது. நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லா சாப் பண்ணால் வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு வதங்கினதும் தக்காளியுமே சாப்பர் வச்சு தான் நல்லா சாப் பண்ணி எடுத்துருந்தேன் குட்டி குட்டியாக. ஸோ அதே மாதிரி சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கிடையில் ஜாலருக்கு ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை, ஒரு டீஸ்பூன் சுகர், கால் டீஸ்பூன் உப்பு அண்ட் ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஒரிஜினல் ரெசிபி ஜாலர் வந்து சின்ன வெங்காயமும் முழு சோம்பும் வந்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டி சேர்ப்போம். ஜாலர் முர்த்தபாவுடைய ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம்ல. ஸோ அதுக்காக வந்து நான் சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கலை. இதுவே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சோம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்த அந்த சிக்கன் இருக்குல்ல, ஸோ அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ண மாதிரி அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா வந்து பைண்ட் ஆகணும் அந்த வெங்காயம் தக்காளி கூட அந்த சிக்கன் பைண்ட் ஆகணும். கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மிதமான தீயில தான் இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. சிக்கன் வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஒரு மேஷ் ஆகி வரணும். ஸோ அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை கிண்டினா எப்படி ஒரு குட்டி குட்டியாக வரும், அது மாதிரி குட்டி குட்டியாக திரண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலைகளும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த மசாலாலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அது கொஞ்சம், இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்கன் கீமா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவையும் சில நிமிஷம் லேசாக கலந்து விட்டுட்டு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ரொம்ப வேணாம், சரிசமமாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் நம்ம அரைச்சி தானே சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிரும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேஷ் பண்ண மாதிரி அடுப்பு ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்து வரணும். இந்த பக்கம் முட்டையை சேர்த்து வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே போட்டு போயாச்சு. ஸோ அதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டே செய்யலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைனா மிக்ஸி ஜாரில் செய்கிறது தான் ஆக்சுவலாக. அது பீட்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருந்தது. ஸோ நான் பீட்டரில் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தது, தேங்காய் பால் இப்போ தேங்காய் துருவி பிழையிறது கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ அதனால் ஒரு அழுப்புனால தான் நான் வந்து தண்ணீர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய மெத்தட் வந்து இன்னும் நிறையா பொருட்கள் சேர்த்து செய்வோம். ஸோ டேஸ்ட் தேங்காய் பால் சேர்க்காததால ஒன்றும் குறைய போகிறதில்ல. அதனால தண்ணீர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு கப் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். தேவைப்பட்ட கொஞ்சம் தனியாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஜாலரப்பம் ரெசிபி வந்து நம்ம சேனல் தனியாகவே ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜாலரப்பம், ஜாலர் முர்த்தபா ரெசிபி எல்லாத்துடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணீராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜாலருக்குனே ஒரு கேன் மாதிரி இருக்கும், 3 ஹோல்ஸோட. அதில் இந்த மாவு கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக. இந்த கோன் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்டர் பாட்டில் எப்படி செய்யறது அப்படின்ட்டு நம்ம ஜால பராட்டா ரெசிபி தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம், அதிலேயே வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போட்டு செஞ்சு காட்டியிருப்பேன். நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு இந்த பாட்டில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் ஊரில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ நான் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ சரியான பதத்தில் இருக்கு. இந்த பக்கம் நான் சிக்கனும் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருச்சு. ரொம்ப கெட்டியாக ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகலாக கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது. இது சரியான பக்குவம். இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு பவுலில் மயனேஸ் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருந்தேன். கூடவே டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது சேர்க்காமலே செய்யணும். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே போட்ட ரெசிபி வீடியோவில் இதை நான் சேர்த்துருக்க மாட்டேன். பட் இது வந்து மலேசியன் ஸ்டைலில் ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரீட் ஃபுட்டாக செய்வாங்கல்ல, ஸ்ட்ரீட் சைடு வந்து உங்களை முன்னாடியே செஞ்சு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மெத்தடில் செய்வாங்க. ஸோ இப்படியும் செய்வாங்க. நம்ம ஆல்ரெடி போட்டுக்கலாம், அதுதான் ஒரிஜினல் ரெசிபி, பர்ஃபெக்டான ஒரிஜினல் பாரம்பரிய ரெசிபி. அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட ஜாலர் முர்த்தபா தான். அதோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அது ஒரிஜினல் ரெசிபி. அப்புறம் கொஞ்சம் அப்டேட் ஆகி இதை வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி, பீஸா மாதிரி அந்த முர்த்தபாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் ஆட் பண்ணாங்கல்ல, இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் ரஃபாக கட் பண்ண வெங்காயம், அண்ட் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண குடைமிளகாய், அண்ட் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண தக்காளி, மூணையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் ரெசிபியில் நான் இது கூட சேர்த்துருக்க மாட்டேன், இது சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சாஸ் அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு ஜாயில் வந்து நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்த ஹோல்ஸில் சரியாக வருதா, மாவு பதத்தில் சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக, அதுதான் அந்த பிளேட்டில் இருக்குது. ஸோ அதை கண்டுக்காதீங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு நெய் சேர்க்குறேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் அந்த ஜாதக பரோட்டா செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலை. ஸோ நெய் சேர்த்தோம்னா அதோடைய ஃப்ளேவரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியலை. அந்த தேங்காய் ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு, பட் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணியிருந்தோம்ல மாவை, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கோலம் போட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இந்த ரெசிபிலேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும். அதை நான் கோதுமை மாவில் செஞ்சிருப்பேன்னு சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாகவே இருக்கும். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப சில வினாடிகளே டக்குனு வெந்துடும், ரொம்ப கிறிஸ்பியாக முருக விடக்கூடாது. லேசாக வெந்து வரும்போதே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை நீங்கள் அப்படியே சிக்கன் கறி மட்டன் கறி கூட சாப்பிடலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நம்ம செய்யப்போது ஜாலர் முர்த்தபா. ஸோ அது முர்த்தபா ஸ்டைலில் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ மறுபடியும் அதே தோசை தவாவில் வந்து மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்து அதே மாதிரியே வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாலர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம் சிக்கன் கறி வச்சு அப்படின்னா இன்னும் நல்லா மெல்லிஸாக இருக்கும். நம்ம இதை வந்து வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கனமாக நான் வந்து சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே அப்படியே ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு அடுப்பு குறைவான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த சிக்கன் கீமா மசாலா இருக்குல்ல, அதை இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே அந்த வெஜ்ஜி வெங்காயம் குடைமிளகாய் தக்காளி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த சாஸ் ரெடி பண்ணோம்ல மைனஸ் அந்த டொமேட்டோ கெச்சப் சேர்த்து அந்த சாஸில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே வந்து சீஸ் நான் சேர்க்குறேன், மொசரலா சீஸ் தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் சைடு செய்வாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நம்ம போகலாம், நம்ம கண்ண மேடம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் ப்ராப்பராக செய்வாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இந்த சாஸ் வெஜ்ஜீஸ் சீஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து தூவி விட்டுக்கலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வீட்டில் செய்யும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சமாக மாற்றி செய்வோம்ல, அந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க, எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கன் இன்னும் சிக்கன் மசாலா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது மேலே ஏற்கனவே செஞ்சு வச்ச ஒரு ஜாலர் அப்பம் இருக்குல்ல, அதை சேர்த்துறேன். அது வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தது, அதனால நான் 2 செஞ்சு வச்சிருந்தேன் ஸ்டார்டிங்கில் 1. ஸோ அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஜாலர் முட்டை பாக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அடுப்பு குறைவான தீயில தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும், இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நல்லா செட் ஆன பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அல்லது இதிலே நீங்கள் வந்து பீஸா கட்டர் வச்சு பீஸா மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்போ நல்லா பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அப்படியே முழுசாகவே உங்களுக்கு வந்து செஞ்சு கட்டுறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த வெஜ்ஜீஸ் சிக்கன் கூட வேறு லெவலில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து முர்த்தபா, சாண்ட்விச், பீஸா, சவர்மா இப்படி எல்லாமே கலந்த கலவைன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியை வந்து வ்ளாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.